இன்றைய துபாய் செய்திகள் இன்று இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி ஐ பி எல் விளையாட அமீரகம் வந்த சிஎஸ்கே அணி உறுப்பினர்களுக்கு கோவிட் நைன்டீன் தொற்று பயிற்சியை ஒத்திவைத்த சிஎஸ்கே அணி இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமெரிக்கத்துக்கு ஐ பி எல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்காக வந்த அணிகளுள் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கின்ற பத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு அணியில் விளையாடும் வீரர்கள் உட்பட கோவிட் நைன்டீன் வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஓராம் தேதி இந்தியாவிலிருந்து அமெரிக்கம் வந்த சிஎஸ்கே அணியானது ஒரு வாரம் தனிமைப்படுத்தலில் இருந்தது நேற்று முதல் தங்களுடைய பயிற்சியை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த வேளையில் அணியை சேர்ந்த நபர்களுக்கு கோவிட் நைன்டீன் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த சில நாட்களுக்கும் தனிமைப்படுத்தலில் இருக்கும் கூறப்பட்டுள்ளது இதனால் சென்னை அணி தனது பயிற்சியை வருகின்ற செப்டம்பர் மாதம் முதலாம் தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவிலிருந்து அமெரிக்கத்திற்கு ஐ பி எல் விளையாடுவதற்கு வந்த அணிகள் அனைத்தும் இந்தியாவில் கோவிட் பரிசோதனை மேற்கொண்டு தங்களுக்கு கோவிட் நைன்டீன் பாதிப்பு இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே அமெரிக்கத்திற்கு வந்து சேர்ந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கோவிட் நைன்டீனுக்கு மூன்று பரிசோதனைகள் மேற்கொண்டிருப்பதாகவும் இன்று நான்காவது பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுகுறித்து உறுதியான தகவல்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்தின் சார்பாகவோ அல்லது ஐபிஎல் நிர்வாகத்தின் சார்பாகவோ தெரிவிக்கப்படவில்லை மதுரை துபாய் இடையே மீண்டும் தொடங்கிய தினசரி ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை கட்டணம் மிக குறைவு புக்கிங் ஆரம்பம் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் பரவலை அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து மதுரைக்கும் துபாய்க்கும் இடையே தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தினசரி சர்வதேச விமான சேவை வருகின்ற செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் மீண்டும் தொடங்க இருப்பதாக ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மேலும் இந்த விமானங்களுக்கான டிக்கெட் புக்கிங் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும் துபாய் செல்லுகின்ற பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டினை ஆன்லைன் வாயிலாகவோ அதாவது அல்லது முகவர்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து தற்போது அமிரகத்திற்கு ஏர்பபு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் முழுவதும் வந்தே பாரத்தின் ஆறாம் கட்ட நடவடிக்கையாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களின் மூலம் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளது இந்நிலையில் மதுரை விமான நிலையத்துக்கும் துபாய் விமான நிலையத்துக்கும் இடையே தினசரி விமான சேவையை வழங்கி வந்த ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மீண்டும் தனது சேவையை தொடங்குவதாக அறிவித்திருப்பது தமிழகத்தைச் சேர்ந்த பயணிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து மதுரையிலிருந்து மீண்டும் தனது சேவையை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்த விமானங்களுக்கான டிக்கெட் கட்டணம் கட்டணம் மதுரை செல்லும் இருபது திருகம்ஸிலிருந்தும் ஆரம்பிக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது எனினும் இந்திய அரசாங்கம் மற்றும் அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ள பயண விதிமுறைகளின் கீழ் மட்டுமே இந்த விமானங்களில் பயணிக்க அனுமதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பயணம் மேற்கொள்ள தேவையான ஐசிஏ ஜிடிஆர்எஃப்இ ஒப்புதல் கோவிட் நைன்டீன் நெகட்டிவ் ரிசல்ட் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள முடியாது என்றும் ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது டூரிஸ்ட் விசாவில் துபாய் சாஜா வருவதற்கு புதிய விதிமுறை வெளியீடு ஐக்கிய அரபு அமெரிக்கத்தை கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்க அரசால் மேற்கொள்ளப்பட்டிருந்த பெரும்பாலான தடைகள் விலகிக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து நாட்டினருக்கும் புதிய சுற்றுலா விசா மற்றும் அமெரிக்கம் என அமெரிக்க அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அமெரிக்க அரசின் இந்த அறிக்கையினை தொடர்ந்து இந்திய அரசாங்கமும் இந்தியா நாட்டவர்கள் சுற்றுலா விசாவில் அமெரிக்கம் செல்ல அனுமதி வழங்கி வருகிறது இரு நாடுகளின் ஒப்புதலுடன் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே டூரிஸ்ட் விசா ஒப்பந்தவர்களும் அமீரகம் பயணிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் வெளிநாட்டு பயணிகள் டூரிஸ்ட் விசாவில் அமீரகம் வருவதற்கு ஒரு புதிய விதிமுறை வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் தற்போதைய விதிமுறையின்படி டூரிஸ்ட் விசாவில் அமீரகம் பயணிக்க பயணிகளின் பாஸ்போர்ட்டின் செல்லுபடியாக்கும் காலம் குறைந்தது ஆறு மாதங்கள் இருக்க வேண்டும் எனவும் மேலும் இந்த ஆறு மாத கால செல்லுபடி காலம் பயணிகள் அமிலக்கம் வந்திரங்கம் நாளிலிருந்து கணக்கில் கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டூரிஸ்ட் விசாவில் அமிலக்கம் வருகின்ற பயணிகளுக்கு ஹெல்த் கவரேஜுடன் கூடிய டிராவல் இன்சூரன்ஸ் கட்டாயம் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் பிற நாடுகளிலிருந்து அமெரிக்கத்தின் சர்வதேச விமான நிலையங்களான அபுதாபி துபாய் மற்றும் சாஜாவுக்கு வெளிநாட்டு பயணிகள் டூரிஸ்ட் விசாக்களில் பயணிக்க கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரத்திலிருந்து அபுதாபி சர்வதேச விமான நிலையத்துக்கு டூரிஸ்ட் விசாவில் வர தடை விதிக்கப்பட்டது எனினும் இந்தியாவிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் பயணிகள் டூரிஸ்ட் விசாவில் துபாய் மற்றும் ஷாஜா விமான நிலையங்களுக்கு வருவதில் எந்த தடையும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்